சுவிஸ் குடும்பத்துக்கு எங்கட கையால கூழ தயார் செய்து பிளா கொட்டை சுட்டையில முருங்கையில ஊவாமில கூழ முறையை வந்து நான் உங்களுக்கு இது எவ்வளவு அளவு தண்ணி என்ன முசுட்டையிலேன்னு சொன்னீங்க அது என்னத்துக்காண்டி போறோம் அன்னைக்குல வந்து உப்பதும் சேர்க்கல என்ன நல்ல ஒரு அமைதியான இடம் என்ன தோட்டங்கள்லாம் கூடும் 200 பேரு கூழ் காய்ச்சி இருக்கிறாங்க கோபுரேஷன்ல காய்ச்சி கள்ளு குடிக்க வந்தவ என்ன வியாபாரத்துக்கும் வியாபாரத்துக்கும் நாங்கள் சும்மா ஓம் பண்றோம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க பேரிச்சம்பளம் உள்நாட்டு கொடுத்து விட்டோம் செல்வியை காண்டா தான் ஃபேமஸ் முருண்டை பால் ரொட்டி முறுக்கு வெட்டு முறுக்கு எங்களை கூட வடமராட்சியில தான் இருந்து ஓடர்வா நண்டு இறால் எல்லாமே ஒரேடியா இப்ப போனாலும் உள்நாட்டு ஓட செய்யுது மிளகு மஞ்சள் இதுக்க போட்டிருக்கிறது அப்படி இருக்கு பாருங்க நண்டு இறால் எல்லாம் இது ஓடர் கூ ஆண்டு வந்துருக்கு உங்களோட கூழண்டா சொல்லு ஆகணும் அப்பா கார சாரம்ண்டா குழம்பு போட விட பெஸ்டா தான் போடுறது எனக்கு கண் எல்லாம் கண்ணீர் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிற இளமல்ஜி இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் இருக்கிறோம் என்னதுக்காக வந்துருக்கிறோம்னா வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் கணக்கு பேர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஊருக்கு வாரீங்கள் எல்லாருக்குமே வந்து விடுமுறை ஊருக்கு வர்ற நேரம் கேட்குற கேள்வி தம்பி இல்லை சாப்பாடு எங்கே சாப்பிடலாம் கூழங்க குடிக்கலாம்னு கேப்பினோம் நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருப்போம் அந்த ஒரு கூழ் கடை உண்டு தெரு போகிற கூழ் கடை உண்டு அந்த கடை வந்து ஞாயிறு மட்டும்தான் அதில் கூழ் செய்வினோம் இப்போ மற்ற நேரங்களில் அவசரமாக வந்துட்டு போகிற நேரங்களில் ஒரு 2-3 நாள் தான் தம்பி யாழ்ப்பாணத்தில் இருப்போம் அந்த நேரம் அங்கே கூழ் குடிக்கலாம்ண்டு கணக்கு பேர் கேட்டீங்கள் அதோட சுவிஸில் இருந்த ஒரு குடும்பம் பரமேஸ்வரி அக்காண்டு அவன் என் குடும்பம் வந்து நிற்கினா கொஞ்ச நாட்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் நிற்பினோம் நீங்கள் இங்கே யாழ்ப்பாணம் வர்ற நேரம் வந்து எங்கே கூழ் காய்ச்சி குடிக்கலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கும் அந்த நிவர்த்தி செய்கிற மாதிரி தான் இன்றைக்கு அந்த அண்ணன் வீட்டையும் வந்திருக்கிறோம் அவர் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் கடையில் செய்கிறவர் மிச்ச நாட்களில் நீங்கள் ஓர்டர் கொடுத்தா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து செய்து தருவார் அதுவும் ஸ்பெஷலாக செய்து தருவார் நீங்கள் சொல்கிற மாதிரி உரப்பு கூட்டி உரப்பு குறைச்சி மற்ற கடல் உணவுலாம் போட்டு அப்படி செய்து தருவார் அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த சுவிஸ் குடும்பத்துக்கு நாங்களே எங்களை கையால் நின்று அந்த கூழை தயார் செய்து கொண்டு கொடுக்க போகிறோம் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அண்ணன் இந்த வீட்டை நினைக்கிறோம் இதுக்குள்ள வச்சுதான் அண்ணன் கூழ் செய்யறவர் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சுகம் நல்ல சுகம் ஞாயிறுகள்ல கூழ் குடிக்கிறதுல வாரது இங்க இருக்கிறதுலே தரமான கூழ்னா சொல்லுவேன் நேற்று தான் அண்ணா தொடர்புனா சரி கரெக்டாக என் தம்பி இன்றைக்கு சேவம் வந்துட்டு இந்த பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறாரு என்னென்ன பொருட்கள் அண்ணா மரவள்ளிக்கிழங்கு வைத்தங்க பிளா கொட்டை இது முசுட்டையில் முருங்கையில் கொவ்வாமில் கணவாய் கணவாய் நண்டு மீன் இறால் இறால் மிளகுத்தூள் உப்புத்தூள் மஞ்சள்தூள் புளி புளி இவ்வளோ வந்து எடுத்து வச்சிருக்கு எத்தனை பேருக்கு தயார் பண்ணி இது நான் உங்களுக்கு 10 பேருன்னு சொல்லி செய்திருக்கீங்க ஒரு 15-20 பேர் குடிக்கக்கூடிய 15-20 பேர் குடிக்கலாம் இந்த கூழ நாங்கள் 10 பேருக்கு தயார் செய்யறது ஒடியல் மாவன் வாலியோட இருக்கு அண்ணாண்ட கூழ் தரமாகவும் இருக்கும் தொடர் விளக்கங்கள் நாங்கள் கீழே கொடுப்போம் அதோட அண்ணா செய்கிற கூழ முறையை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் செய்யலுமெண்டா நீங்களும் செய்து குடிச்சு பார்க்கலாம் பார்க்கலாம் கை பக்குவம் கை பக்குவம் இருக்காரு சரி அண்ணாவோட சேர்ந்து நாங்களும் இப்போ கூழ் ஆரம்பியப்போ இது எவ்வளோ அளவு தண்ணி என்ன இது வந்து இப்போ 5 லிட்டர் தண்ணி 5 லிட்டர் தண்ணி எல்லாம் கணக்கு தானே என்ன கணக்கில் விட்டால் தான் அந்த ஒரு இதாண்டு வரும் எல்லாமே வந்து இந்த விற அடுப்பில் அப்படியே தான் செய்படுது தரமாக பெறும் பாருங்க போன முறை நாங்கள் எல்லாம் கூழ் காய்ச்சி நாங்கள் இந்த பலாக்கோட்டையெல்லாம் தவற விட்டுட்டோம் தவற விட்டுட்டோம் அந்தந்த சாமான் போட்டால் தான் அப்படி அந்த டேஸ்ட் உண்டு அப்படியே வரும் என்ன இது நீங்கள் அந்த முசுட்டையிலேன்னு சொன்னீங்களா அது என்னத்துக்கு அண்டி போடுறது டேஸ்ட்டுக்கு தான் இந்த கோவம் இல்லை இதில் இருக்கு கோவம் இல்லை எல்லாமே வந்து அண்ணாண்ட வீட்டுக்குள்ளே இருக்கு வந்து தண்ணி கொதிக்க விட்டு பைத்தங்காய் போடப்படுது மரவள்ளிக்கிழங்கு பைத்தங்க மரவள்ளிக்கிழங்கு பிளா கொட்டை எல்லாமே வந்து இப்போ போடப்படுது இதுக்கு தண்ணிக்குள்ள வந்து உப்பு எதுவும் சேர்க்கல எல்லாம் அவிஞ்சு இப்போ நாங்கள் சமைக்க உண்மையாக உப்பு எல்லாம் உடனே சேர்த்துருவோம் ஆனால் நான் 2-3 பேர் சமைக்க பார்த்துருக்குறேன் சமைச்சு முடிஞ்சு இறக்கேக்கு தான் அந்த உப்பு போடுவோம் ஆனால் அந்த சாப்பாடு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறதா இந்த உப்பு உள்ளுக்குள்ள சேரான்னு நினைப்போம் ஆனால் அது எல்லாமே வந்து சேர்ந்துருக்கு வளமையாகவே இந்த விறகடுப்புலையா அண்ணா செய்கிற நீங்கள் தோமம் மத்திய காலத்தில் அழுவன் முடியும் கைதடி பிரதான வீதியால் தான் நாங்கள் போயிருப்போம் இன்றைக்கு தான் நான் அந்த கைதடிக்கு உள்ளே வந்து நான் நல்ல ஒரு அமைதியான இடம் என்னென்னா தோட்டங்கள்லாம் கூட உள்ள சைட்டெல்லாம் தோட்டம் அமைதியாக இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் இந்த
போக்குவரத்து சத்தங்கள் ஒன்றுமே இல்லாமல் இயற்கையான குருவிகள் அந்த சத்தங்கள் எல்லாம். இப்போ நீங்கள் வந்தால் கூட இங்கேயே காய்ச்சி இருந்து குடிச்சிட்டு போகலாம் வேணாம். அடுத்து அண்ணன் வீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இயற்கையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய கொய்யா எல்லாம் வச்சுக்கிறாரு, அங்கால தென்னை எல்லாமே வந்து நல்லா பராமரித்து நல்லா நீட்டாக இருக்குது. இந்த பிரதேசத்துக்குள்ளே வந்தோடனே நான் அந்த ஒரு கரையில் எல்லாம் பெருசாக புட்கள் இல்லாமல் எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கிறதோ உணரக்கூடிய இதைத்தான் விரும்பினோம். விரும்புவா இப்போ போனாலுமே வந்து காய்ச்சி கொடுத்தேன். இப்போ கூல் அது வர்ற எந்த நேரம் குடிக்கலாம் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே கடையை ஞாயிற்றுக்கிழமை கடை போடுற போ தம்பி நெடுக யா இது செய்ய வேண்டாம். நெடுக குடிக்க மாட்டாங்க கூழ் நட்டவே நெடுக குடிக்க மாட்டாங்க மிஞ்சிடும். அதுக்காக கிளம்பையில் ஒரு காண்டா ஓகே வந்தவனே திரும்ப திரும்ப வந்து குடிக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை. வரணாங்க அது தவிர யாரும் கேட்டால் நீங்கள் இதில் உடனே உடறண்டா சரி. கடைசி எத்தனை பேருக்கு செய்வீங்க? 10 பேருக்கு மேலேண்டா தான் எனக்கும் கட்டு. அது குறைந்த அளவு கூடுதலாக எத்தனை பேர் எவ்வளோ எத்தனை பேருக்கு செய்திருக்கீங்க உங்களுடைய இதில்? நான் 200 பேருக்கும் செய்து 200 பேருக்கு கூழ் காய்ச்சி இருக்கிறேன். 200 பேருக்கும் செய்திருக்கேன். இது அரைவாசிட்டா இதில் இதில் பெருசும் இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் போடுறேன். இதில் போனால் ஓகே இதை விட பெருசும் இருக்குது. அந்த அவளோட கூட தந்தால் கூட செய்யும். அண்ணா வளமையாக காய்ச்சிறது இப்போ நாங்கள் வச்ச சட்டி இல்லை, அது கொஞ்சம் பேருக்கு தான். அவர் காய்ச்சிறது அங்கே பெரிய அண்ட அளவில் அந்த அண்டா காய்ச்சு ஒடியல் மாவு வந்து அரைச்சு கொண்டிருக்கோம். என்னண்ணா ஏன் அரைக்கிறது? தும்பு வரும் ஒடியல் மாவு தும்பு தான். நாங்கள் போன முறை செய்யலாம் பக்கெட்லேருந்து உடைச்சி அப்படியே கழுவிட்டு போட்டாங்க. நீங்கள் அரிச்சிட்டு தான் கழுவு. இது வந்து நான் பாத்தி போட்டு எடுத்த. எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த குள்காஜின் அனுபவம் இருக்குண்ணா? இது இந்த வருஷம் விட 7 வருஷமா என்னன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில் காய்ச்சறதுல இந்த பெருசாக தெரியாத தெரியாத இருக்கு. இல்லை இந்த தொழில் தொடங்குறதுக்கான காரணம் என்ன? இது சும்மா பொடியல் பெம்பல்ல கோஆபரேஷனில் காய்ச்சினா பொடிகள் சேர்ந்து கோஆபரேஷனில் காய்ச்சினால் அப்போ நாங்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து காய்ச்சிக்க கல் குடிக்க வந்தவ என்ன வியாபாரத்துக்கோ வியாபாரத்துக்கோன்னு நாங்கள் சும்மா ஓம் பண்ணி விட்டோம். அப்போ நாங்கள் சிலவழித்த காசும் பண்ணது எங்களுக்கு நாங்களும் கூழ் குடிச்சதாக போச்சு கண்டு. அப்போ அதே பிறகு ஒவ்வொரு ஞாயிறும் கோஆபரேஷன்லேயே காய்ச்சினேன். பாருங்க கல்லு கடை காய்ச்சி கொண்டு வந்தால் கொஞ்சம் கிரவுட் கூட வர தொடங்கி கிரவுட் கூட வந்தால் அப்போ கல் குடிக்கிறவங்க தெரியாது. கொஞ்சம் ஏறின உடனே பிரச்சனை பட்டுட்டாங்க. பிரச்சனை பட்ட உடனே கூழால் தான் இந்த பிரச்சனை வந்தது. ரெண்டு அவங்க சங்கத்துக்கு அறிவிச்சு கூழை காய்ச்ச கொண்டாண்டு நிப்பாட்டி போட்டான். நிப்பாட்டினு நான் பார்த்தேன். நானே எந்த தொழில விட ஓடும் ரெண்டு டக்கண்டு அந்த வண்டியில் அடித்தேன். எனக்கு அந்த வண்டியிலுக்கு ஒரு 90,000 முடிஞ்சுது. வண்டியில் அடித்து அதிலேயே ஸ்டார்ட் பண்ணினேன். அது ஓகே போய் கொண்டு ஓ அதில் நான் சும்மா தனியாக கூழ் காய்ச்சியில் இறால் வடை சின்ன சம்பல் வடை மரவள்ளிக்கிழங்கு பொரியல் அதுகள் இதெல்லாம் போட்டு தொடர்ந்து செய்தேன் நான். அது போய் இந்த கொரோனா காலம் வந்த உடனே எல்லாம் அப்படியே விட்டுட்டு பேருந்து தனியாக கூலியே காய்ச்சி கொண்டேன். கள்ளுக்கடையில் தொடங்கி வியாபாரம் இதில் வந்து நிற்குது. நீங்கள் கைதடி அந்த சனசமூக நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வீதி இரு மறைஞ்சிலும் கூழ் குடிக்கிறதுக்காகவே எக்கச்சக்க பிரியர்கள் வந்து நிற்பாங்க. அங்கே வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்றீங்க வாங்கக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ட்டு இங்கே பலகாரங்கள் பிஸ்கெட்டுகள் சோடாக்கள் எல்லாம் கொண்டு வந்துக்கிறான். நீங்கள் செய்த நீங்களோ எப்படி இருக்கண்டு என்னென்ன போட்டிருக்கு சொல்லும்பா? பேரிச்சம்பளம் அதெல்லாம் போட்டு உள்நாட்டு கொடுத்து விட்டேன் மகளுக்கு. ரைட்டர் இஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கேன். நான் முதல் முறையாக உண்மையாக இது சாப்பிட்றேன். இதுக்குள்ள பேரிச்சம்பளம் இல்லை கச்சான் எல்லாமே போட்டிருக்கு. ஆ அக்காட ஹாய்ப்பம்மா என்ன போட்டிருக்கு? மூணு நாலு மாசமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. முதல்ல
நீங்கள் இங்கே வந்தால் இதுகளும் வந்து ஓர்டர் பெற்றுக்கொள்ளலாம். நான் நினைச்சு பள்ளியிலேருந்து பார்க்க தனியாக கூழ்மட்டும் தான் செய்கிறேன். வேல் வந்து பெரிய பெரிய சமையலுக்கும் போகிறவன் அது பலகாரங்கள் எல்லாமே வந்து செய்து கொடுக்குறவ நல்ல சூப்பராக இருக்க. உங்களோட பேர் இங்கே வெளியில் வா, அவர் தான் தெரியுது. இங்கே வா, ஆ தவேந்திரன் கலைச்செல்வி. அண்ணாவுக்கு பேர் தவேந்திரம். எங்களை கூட வடமராட்சியில தான் இருந்து ஓடர் வார வந்தது. கொண்டாட்டம் எதே நண்டாப்பன் அவங்களோட சாரது நான் செய்து கொடுக்குறோம். கல்யாண வீடு சாமத்திய வீடு கொண்டாட்டங்கள் இருந்தால் கூட பெருசாக செய்து கொடுப்பீங்க. இப்போ பெரிய சமையலெல்லாம் செய்வீங்க? அண்டை 700 பேர் செய்யறாங்க. அந்த மாதிரி பழமையாக சாப்பிட்ற மாதிரி மா தண்டருக்கு வந்துச்சு. உள்ளுக்குள்ள பேரிச்சம்பளம் கச்சான் எல்லாமே போட்டு முதல் முறையாக இதை நான் சாப்பிட்றேன். நான் சொல்கிறேன், இது விலகூடன்ட்டு ஒருத்தனும் செய்கிறேன். விலகூடன்ட்டு இது நாங்கள் என்னடா வீட்டு தேவைக்கு செய்யலாம் தானே. இப்போ வியாபாரத்துக்கு செய்யலாம், அப்படி வீட்டு பாவனைக்கு செய்யலாம். இப்போ வந்து போட்ட மரக்கறி எல்லாம் அமைஞ்சிட்டு இப்போ நண்டு போடுறாரு அண்ணா. நண்டு இறால் எல்லாமே ஒரேடியாக போடுறதா இல்லை ஓவன்டா போடும்? அண்ணா வந்து தேர்ச்சி பெற்றபடியாக டப்பு டப்புன்னு போட்டுருக்க. நாங்கள் எல்லாம் ஒரு நாள் குழுக்காச்சேக்கு என்ன பார்த்து பார்த்து தான் போட்டுருக்கோம். எல்லாம் போட கணக்கு வந்துடும். ஸோ இந்த சின்ன நண்டுகள் போட்டால் தான் கூழ் டேஸ்டாக இருக்குங்க. இதுக்குள்ள மீன் இருக்குது, இறால் இருக்குது, எல்லாமே போகிறோம். என்ன மீன் போட்டால் டேஸ்டாக இருக்குங்க கூழுக்கு? கலவை. இப்போ பெரிய மீன் தலையல் போட்டால் நல்லா இருக்கும். தலையல் போட்டால் நல்லா இருக்கும். இப்போ வந்து காற்று தண்டபடியாக மீனே இல்லை. என்ன நேட் அடிக்க சொன்னவரும் மீன்கள் எல்லாம் தட்டுப்பாடு காற்று தண்டபடியாண்டு இருக்கிறத வச்சு செய்படுது. கண்ணெல்லாம் விரியுது அப்படியோ. தரமாக இருக்கும். நான் கூட கூட தானே போடுறோம். கனவாக எடுத்தார் கணவன் மனைவி இரண்டு பேருமே இந்த சமையலில் ஈடுபாடு இருக்கிறபடியா இல்லை மாறி மாறி செய்கிறார். இப்போ வந்து கணவாய் போகிறோம். கணவாயெல்லாம் சின்ன சின்ன வெட்டி தான் வச்சுக்கிறீங்கண்ணா. யாவரத்துக்கு போடுறீங்களா? இந்த கணவாய் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கூட போடுறினா அது ஓடர் ரெண்டபடியே தான் இந்த கணவாய் எல்லாம் வெக்கச்சக்கம் போடுறினா. கடையில் குடிக்கிறதையும் விட இப்படி தனியாக செய்ய வந்து ஸ்பெஷலாக செய்து செய்யலாம். அப்போ வெளிநாட்டு ஓடர்கள் செய்து கொடுத்துக்கிறீங்களா? இப்போ போனாலும் வெளிநாட்டு ஓடர் செய்யறது. எனக்கும் வந்து எக்கச்சக்க பேர் கேட்டுவேன். அவன் நம்பர் தாங்க, நம்பர் தாங்கன்னு நானுங்க எனக்கு பேருக்கு நம்பர் கொடுத்துறேன். அவையெல்லாம் வந்து கட்டாயம் கூழ் குடிச்சிருப்பிடும். குறைஞ்சது ஒரு 10-20 கூழண்டா அண்ணா உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக செய்திருவார். நீங்கள் குடிக்கிறண்டா இதுலேயே வந்து குடிச்சிட்டு போகலாம், குடிக்கலாம், கொண்டேயும் போகலாம். ஓடர் சந்தா என்ன அந்த மாதிரி இருக்குது. நான் இங்கே யாழ்ப்பாணத்தில் குடித்த கூழ்லேயே வந்து விலையும் குறைவு. அண்ணாட்ட கடையில் விற்கிற விலை வந்து 280 ரூபா தான் விற்கிறார். ஆனால் அது எந்த மாதிரி கட்டுமெண்டு கூட நான் அவர்கிட்ட கேட்டேன். ஏன் அவர் பாவிக்கிற அந்த கப்புக்கே கப்பு கரண்டிக்கே ஒரு 50 ரூபா கிட்ட முடியும். பெரிய லாபங்கள் இல்லாமல் வந்து விற்பனை செய்து கொண்டு வரார். அண்ணா அப்போது சொல்லியிருப்பார், சும்மா கல் கடையில் பம்பெல்லாம் நாங்கள் காய்ச்ச தொடங்கினது இப்படி இங்கே வந்து நிற்குதுண்டு. இப்போ தான் உப்பு போடுறீங்க? ஏன் அது பெரிய சமையல்காரர் எல்லாம் அப்படி கடைசியா உப்பு போறது என்ன காரணம்? இந்த கடல் உள்ளவர்களுக்கு உப்பு எல்லாம் சில பேர் என்றால் எல்லாத்துலேயும் உப்பு உடனடியாக ஊறுறதுக்காக தான் அந்த உடன உப்பு போடுறோம். அவியம்னு உப்பு போடுறது இப்படி போடுறாரு. நல்லா நாங்களும் ஏதாவது வெங்காயம் போட்டால் அதுக்கு உப்பு, வெங்காயத்தோட உப்பு சேரட்டும். அதுக்கு பிறகு என்ன மட்டும் போட்டால் உப்பு அண்ணாக்கு வந்து கண்ணீரே வந்துடு பாருங்க. இந்த இதுக்கு இப்போ இது கடல் உணவு போனால் பிறகு உப்பு போட்டுனாங்க. அதுக்கு பிறகு தண்ணி கொஞ்சம் போட்டு காணும் போல உறவு கூட வேண்டாமா? என்ன உள்நாட்டுக்காரரோ உறவு கூட வேண்டாம் ஓரளவில். ஓ இல்லை இப்போ பார்ப்போமே, பார்த்துட்டு காரசாரம் இருந்தால் தான் தடி மேலே வேறு போலும். ஓ இதுக்கு முட்டை வருமா? ஆ இப்போ வந்து கடல் உணவெல்லாம் போட்டுட்டு எல்லாம் போட்டாங்க. அதுக்கு பிறகு உப்பு போட்டாங்க. அதுக்கு பிறகு செத்த மிளகாய், செத்த மிளகாய் இல்லை செத்த மிளகாய கிரைண்டரில் அடிச்சுட்டு அடிச்சு போட்டு உயிர் மிளகாய் பழம் தான் நல்லா நல்லா இப்போ சீசன் இல்லையா? சீசன் இல்லை. அதுவும் போட்டு கொதிக்க விட்டுருக்கு. மிளகு
மஞ்சள் இதுக்க போட்டிருக்கிறது மா மா ஒடியல் மா ஒடியல் மா கூடுதலாக நாங்கள் செய்ய அந்த ஒடியல் மாவை தான் போடுவோம். இதுக்கெல்லாம் அண்ணா அந்த ஒடியல் எல்லாம் கழுவிட்டு அதுக்குள்ளே மிளகு மஞ்சள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போட்டிருக்கிறார். இது போட்ட அப்புறம் தான் அந்த வாசம் அடிங்க அடிங்க துளாங்க துளாம் ஓ இதுவாருங்க அப்படித்தான் எப்படி இருங்க அந்த கடல ஓ தடிக்குமா உலாந்தான் வேலை உலாந்தான் வேலை வேலை உலாந்தான் அண்ணா சிம்பிளாக சொல்கிறார் விழாந்தான் மேலேன்னு. ஆனால் இவ்வளவு காலம் காட்சி அந்த அனுபவத்தில் இப்படி சொல்கிறார். ஆனால் நாங்கள் செய்ய போனால் பயந்து பயந்தான் செய்வோம். என்ன மாதிரி வந்துடும் இவ்வளோ நேரம் இப்போ இதுவரைக்கும் அண்ணன் அடுத்து டேஸ்ட் பண்ணவே இல்லை. என்ன மாதிரி வந்துருக்கோம் நாங்கள் அதுலேயே ஒரு 20-30 தடவை டேஸ்ட் பண்ணி நாங்களே வச்சுருப்பீங்க. வெளிநாட்டில் இது வந்துருக்கிறாங்க எனக்கு பேர் வந்து வீட்டிலேயே செய்வீங்க. அப்படி செய்ய அப்படி வயசானாக்கள் இருந்தால் தான் கூடுதலாக அந்த ஒரு கை பக்குவம் பண்ணி வேறு அப்படி இல்லாமல் நல்ல கூழ் ஒன்று குடிக்கணும்ன்றா அண்ணாவை நீங்கள் கட்டாயம் தொடர்புலாம் அந்த கூழுக்கு நான் கேரண்டி அந்த மாதிரி இருக்கும். ஒரு வயசான ஆச்சி காஜினா இப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படி இருக்கு பாருங்க நண்டு இறால் எல்லாம் இப்போதான் போட்டு விடணும் வண்ணம் வேணா இருக்கு. இது ஓடர் கூழ் ஸ்பெஷல் கூழ்ண்டா ஸ்பெஷல் கூழ் மற்றும்படி நாங்க காய்ச்ச வியாபாரத்துக்கு கண்டா தெரியும் தானே கொஞ்சம் இதுக்கு வந்து எக்கச்சக்க கணவை எக்கச்சக்க நண்டு எல்லாமே வந்து போட்டிருக்கு எக்கச்சக்கமா மீன் இந்த பாருங்க மீன் துண்டு மீன் சால் பிலா கொட்டை மரவள்ளி கிழங்கு எல்லாம் பேரும் சரி கொண்டு வந்தவர் அண்ணாக்கு கண் எல்லாம் கண்ணீர் கலங்குது. இப்போ சமைக்கேன்னு இப்படி தொண்டு போட்டுருக்கேன்னு கணக்க பேர் கேட்பீங்க இந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் துடைக்க புறகடுப்பில் செய்த கூழ் அந்த மாதிரி இருக்கு. கூழ் எல்லாம் முடிஞ்சுது சுட சுட சட்டியில இருந்த இடத்த குடிக்க போகிறோம். அலுவல் முடிஞ்சது முடிஞ்சது ஒரு டேஸ்டிங் எல்லாம் எடுக்க எடுக்க காணுங்க சும்மா வாசமே தூக்கலாக இருக்கு. டப்புடி பண்ணி எல்லாம் போட்டுறக்கிட்டேன் நாங்களும் பல நேரமாக பண்ணிச்சினான். ஆனால் என்னோட வந்து கேமராமேன் சொன்னவர் இன்னும் உடனே செய்துட்டார் இன்னும் கூழ்லாம் செய்யணும்னா ஆனால் அதுக்கு பிறகு எவ்வளோ நேரம் எத்தனை மணிக்கு போனீங்க சந்தைக்கு? 5:30 நான் 5:30 போனேன். இங்கே நான் 6:30 வந்துட்டேன். வேண்டி கொண்டு வந்து எல்லாம் வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உங்களை கூப்பிட்டு அதுதான் எல்லாமே வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரத்தில் டாண்டு கூழ் கையில் வந்துடுவாரு. அங்கே நிச்சயம் எங்களுக்கு முன்னால் தான் மீன் எல்லாம் வெட்டி எல்லாமே செய்ய போகிறாருன்னு தானேன். ஆனால் எங்களுக்கு டப்பண்டே கூழ் வந்துட்டு இது வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு கொஞ்சம் பட்டுக்கிறோம் குடிச்சு பார்ப்போம். சுவிஸ் ஃபேமிலி வந்து வீடியோவில் வரமாட்டேன்டவை அதனால் வந்து நாங்கள் அன்னையோட இஞ்சியை நாங்கள் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு போவோம். பாருங்க எப்படி இருக்குன்னு வேறுங்க ஒரு கனவே ஆண்டு வந்திருக்கு எப்படி இருக்கு உங்களோட கூழ்ண்டா சொல்லுவோம் அப்பா கார சாரம் உண்டா அந்த அந்த ஒரு வாசம் உண்டு அடிக்கும் அந்த கூழுக்கான வாசம் உண்டு மற்ற வாசமும் அந்த மஞ்சள் மிளகு இருக்குதான் கொஞ்சம் வாசத்தை கொடுக்கும். சீக்ரெட் ஒன்று இருக்கு என்னதான் நீங்கள் இப்படி போகிறதெல்லாம் பார்த்தாலும் நீங்கள் இதே மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வேறா அப்படி செய்துட்டு வந்து சொன்னவங்க வந்து இப்படி என்ன முறையாக காய்ச்சிறேன்னு சொல்லி கேட்டுட்டு போய் காய்ச்சினேன். திரும்ப என்னட்ட வந்து சொன்னா எங்க உண்மோட கை பக்குவம் மாதிரி சொல்லி போட்டு போனோம். உண்ட மாதிரி இருக்கணும் கூடுதலாக திருப்ப திருப்ப வருவாங்க வந்து வந்து ஒரு கிழமையும் வருவாங்க வந்து வந்து குடிக்கிட்டு போவாங்க. இப்போ இதை பார்த்து கணக்கு பேர் கோல் எடுப்பினமண்ணா கூழ் செய்யும் கூழ் செய்யணும் குடிக்கணும்ட்டு ஓடரட்டா எங்கள்ட உறவுகள் எல்லாருக்கும் நல்ல அந்த மாதிரி செய்து கொடுக்கணும். ஏன்னா அந்த என்ன கூழ் எப்போ குடித்தாலும் வந்து ஒரு டேஸ்டாகவே இருக்கும். இப்போ சில உணவகங்களில் நாங்கள் ஒரு கப்பை சாப்பிட்டு திருப்ப போய் சாப்பிடக்க அந்த உணவுண்ட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த தரத்தை ஒரே விதத்தில் மெயின்டைன் பண்ணுறது தான் பிரச்சனை. மேலே நீங்கள் ஒரு கவனம் அந்நேரம் குடிச்சு பாருங்க அதுக்கு பிறகு டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி அண்ணா. அந்த மாதிரி இருந்தது பெரிய நண்டு உண்டு வளமையாக போகிறத விட பெருசாக தான் போகணும். அந்த மாதிரி கூழ் குடிச்சு கொண்டிருக்கேதான் அண்ணன் சொன்னவர் தனக்கான ஒடியல் எல்லாத்தையுமே தான் தான் காய வச்சு எடுக்கிறேன். இது நானே போட்ட பாத்தி போட்டு இனி இதை சின்ன சின்ன முறிச்சு முறிச்சு மில்லில் கொண்டே அடிக்கிறேன். அடிச்சுட்டு வேந்து திரும்ப கூட்ட உடனே அரிக்கணும் தும்பு வரும் கணக்கு சின்ன சின்னனா உடைக்கும் எல்லாமே வந்து நீங்களாம் செய்றீங்க. இது நானாக தான் பாத்தி போடுறது போட்டு இன்னும் கிடக்கு மூட ஒடியல் விற்பீங்களா?
ஒடியல் விற்கிறதுக்கு எனக்கு பிஸ்னஸுக்கு இது கொடுக்க கனவே கேட்டது, நான் கொடுக்குறேன் எனக்கு தேவையே. இப்போ இந்த நான் கொடுத்துட்டு கடையில் கொண்டு வரணும், சரியான விலையில் 200 கிராம் 200 ரூபா. அண்ணா தனக்கு தேவையான ஒடியல் மா எல்லாத்தையும் வந்து தான் தான் செய்கிறார். சந்தோஷம் அண்ணா, உண்மையிலே கூட அந்த மாதிரி தடிமலையே வந்துட்டேன். தடிமல் இருக்கிற தடிமலை உருவ வைக்குது அக்கா கோயிலுக்கு வழிகிட்டு தான் செல்வி அக்கா. நேராக வந்து அவையில் சந்திச்சுட்டு அவையில் கேட்டுட்டு என்னென்ன செய்வீங்க செய்து விடலாம். அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் ஒரு காய்ப்பாக்குவம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. வேணும் இப்போ பார்த்துருப்பீங்களா அந்த கூழ் வந்து என்ன மாதிரி அழகாக அந்த மாதிரி செய்து வந்துருக்கணும். குடிச்சு அப்படி இருக்குது கூழ், எப்போ குடித்தாலும் ஒரே டேஸ்டாக தான் இருக்கும். நீங்களும் வெளிநாடுலேருந்து கணக்கு பேர் வந்திருப்பீங்க, அதோட ஊரில் இருக்கிற ஆக்கள் வந்து கணக்கு பேர் வந்து கூழ் குடி கவர்மெண்ட் ஆசைப்படுவீங்க. அப்படியான ஆக்கள் வந்து நீங்கள் இவரை தொடர்பு கொள்ளலாம், இவரை தொடர்பாக நாங்கள் கீழே கொடுத்துருப்பேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சி தான் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் வந்து பண்ணுங்கள். அதோட வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கூட போகிற காணொலி வந்து உங்களுக்கு உடனுடனே வரும். இப்படியே இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்கள் தமிழ் விடைபெற நான் உங்கள் அலெக்ஸ். வளமையாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அண்ணா இந்த தெருவோட கடையில் கூலிப்பார். இது வந்து அந்த கைதடி சனசமூக நிலையத்துக்கு பக்கத்திலே இருக்குது. இந்த வீதியை வந்து மானிப்பாய் கைதடி வீதி என்று அடையாளப்படுத்திங்கன்னா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது.